யோவான் சுவிசேஷத்தின் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம் அப்போது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் நாம் அனுபவித்த இது அனுபவத்தின் ரீதியிலே சொல்லப்போனால் பர்சுத்தாவியானவர் எழுத்து நடையில் மாத்திரமல்ல நம்முடைய அனுபவத்தின் பேரிலே பர்சுத்தாவியானவர் என்பதையும் அந்த பரிசுத்தாவியானவர் நம்மோடு தங்கியிருக்கிறார் என்பதை நம்ம சொல்கிறோம் அவர் போய் பரிசுத்தாவியானவரை அனுப்புவதாக சொன்னார் ஆனால் இந்த கேள்வியை வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து எங்களுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு ஒருத்தர் ஒரு சாரார் இன்னொருத்தர் கூட ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னால் பரிசுத்தாவி இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க பரிசுத்தாவியானவர் இருந்தது உண்மைதான் ஆனால் நம்ம அதுக்கு சரியாக நம்ம வந்து அவர்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒரு வேளை தெரியாமல் ஒரு யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்டு அநேகர் அதனால் வந்து பாதிக்கப்படும் போது நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை எனவே இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம் தேற்றல அதை குறித்து பேசுவோம் பரிசுத்த வேதாகமத்தில் நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பரிசுத்த வேதாகம் திருத்தப்பட்டது அது வந்து மாற்றப்பட்டது இப்படின்லாம் சொல்லுகிற சிலர் வந்து என்னென்னா அவங்க புத்தகத்துக்கு ஆதாரமாக நம்ம புஸ்தகத்தில் சில வசனங்களை காமிக்கிறதும் அது அவர்களுடைய தீர்க்கரசி இருக்கிறார எங்க உங்க புத்தகத்திலேயே எங்க தீர்க்கரசி இருக்கிறார் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கறோம் இல்ல புரியாத புதிரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் நம்ம பைபிள்ல தான் மாற்றம் பைபிள் முரண் பைபிள்ல இல்ல ஆபாசம் எல்லாம் சொல்லிட்டு அதே பைபிள்ல இருந்து எங்க தீர்க்கரசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறது வேடிக்கையா இருக்கு வேடிக்கை அப்ப இதுல முக்கியமா சில மூல எழுத்துக்களை சொல்லி அதுல வந்து அவர்கள் பேசுகிற விஷயத்த பாக்குறோம் உதாரணத்துக்கு இந்த யோவான் சுவிசிஷம் பதினாலாம் அதிகாரத்தினுடைய பதினாறாம் வசனமும் அதுக்கு பிறகு பதினாறாம் அத்தியாயத்தில் ஏழாம் வசனம் பல வசனங்கள் அங்கே வந்து தேற்றரவாளனை குறித்து வேதம் சொல்லுகிறது கம்ஃபர்டர் இல்லைங்களா நம்மை தேற்றுகிற ஒருவரை பற்றி சொல்லப்படுகிறது இதுக்கான கிரேக்க வார்த்தை அதாவது கிரேக்க புதிய ஏற்பாட்டில் மூல பாஷையிலே பெராக்லிட்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெராக்லிட்டோஸ் என்றால் தேற்றவாளன் கம்ஃபர்டர் நம்மை தேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆனால் நிறைய மக்கள் இதுக்கு எதிராக பேசக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை அந்த இடத்துல பெரிக்லிட்டோஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு எழுத்து தான் மாத்தி கிறிஸ்தவங்க மாற்றிட்டாங்க அதை பெராக்லிட்டோஸ்னு மாற்றிட்டாங்க டோஸ்னால் ப்ரைஸ் ஒன் அவர் வந்து புகழப்படத்தக்க ஒருவர் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருந்துச்சு இவங்க வந்து பெராகலிட்டோஸ்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முதல்ல வந்து இவங்க வைக்கிற வாதத்துக்கு ஏதாவது அடிப்படையான ஆதாரங்களோடு வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இல்லை பாஷையில் இருந்துச்சு அப்படின்னும் போது அது இருந்ததுக்கான ஆதாரத்தை வச்சாதான் நம்ம இல்லை அதுதான் அதாவது முக்கியமாக நம்ம வந்து இந்த 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 புதிய ஏற்பாட்டினுடைய இந்த பகுதி எழுதப்பட்டு காலம் வந்து கிபி தொண்ணூறாவது ஆண்டு அதாவது முதல் நூற்றாண்டிலேயே முழுமையடைந்தது அப்போஸ்லா கி யோவானால் எழுதப்பட்டது அப்போ அந்த முதல் நூற்றாண்டுலேயே இந்த புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்டாயிற்று இந்த புத்தகத்தினுடைய மூலப்பதி ஏன்ஷியன்ட்டு பிரதி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நூற்றாண்டு பிரதிகள் இன்றைக்கு இருக்குது அதுக்கு பிறகு இருக்கிற நிறைய பிரதிகள் இன்றைக்கு கையெழுத்து பிரதிகள் இன்றைக்கு ஆங்காங்கே மியூசியங்களில் பாதுகாக்கப்படுது அப்போ ஏன்ஷியண்டாக இருக்கிற ரெண்டு மிக முக்கியமான வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கொள்ளக்கூடிய பிரதிகள் ஈஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ஒத்துக்கொள்ளக்கூடிய பிரதிகள் எல்லாமே இருக்குது ஈஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் பிரதிகள் இருக்குது வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் பிரதிகள் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இந்த வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் பிரதிகள் அப்படின்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நூற்றாண்டு பிரதிகள் இன்றைக்கு நம்ம கையில் வந்து மியூசியத்தில் இருக்கு இது வந்து ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தையது நம்ம குறிப்பாக செல்கிறோம் ஏன்னா இது ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தையது கண்டிப்பா அப்போ மூணு நூற்றாண்டுக்கு பின்னாடி வர்ற ஒருத்தரை பத்தி மூணு நூற்றாண்டுக்கு முன்னாடி யாராவது பேரை மாற்றுவாங்களா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் வந்து சிந்திச்சு பா மாடிப்படையை மாற்ற வேண்டிய அவசியமும் அவசியம் என்ன இருக்கு அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மூணு நூற்றாண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒருவருடைய இது வந்து பெரிக்லிட்டோசன் இருக்கு அமு நூற்றாண்டுக்கு பிறகு ஒருத்தர் வருவாரு அதனால நம்ம பெராக்ளிட்டோஷன் மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து மாத்த முடியுமா ஏன்னு கேட்டா மூணாம் நூற்றாண்டு பிரதிகள் இன்னைக்கு இருக்கிற மூணாம் நூற்றாண்டு பிரதிகளிலேயே அங்க பெராக்ளிட்டோஷன் தான் இருக்கு கண்டிப்பா அவர் தேற்ற தான் இருக்க ஒழிய அங்க பெரிக்லி இல்ல இல்ல அப்ப இந்த வாதத்தை வைக்கிற மக்கள் வந்து எப்படி தான் வந்து அவங்கனால இப்படி எல்லாம் வந்து பேச முடியுதோ நமக்கு புரியல யோசிக்க முடியும் அதான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா முந்நூறு வருஷம் கழிஞ்சு வர ஒரு ஆள பத்தி நம்ம புக்ல இருக்குது அதனால நம்ம திருத்திக்குவோம் அப்படின்னு திருத்துவாங்களா யாராவது அதை திருத்த முடியுமா அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் முந்நூறு கழிஞ்சு ஒருத்தர் வருவாருன்னு எப்படி தெரியும் அப்படியே வந்து திருத்த வேண்டிய அவசியம் அவசியம் என்ன இருக்கு அப்போ முந்நூறு வருஷம் வர வரை பத்தி இருக்குன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள தானே செய்வாங்க ஒருவேளை ஏன்னா என்ன என்னோட கொஸ்டின் என்ன இவங்க முந்நூறு வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வருவாருன்றது யாருன்னே தெரியாம அவரை பத்தி எப்படி திருத்த முடியும் கொஞ்சமா யோசிச்சு பார்க்கணும் அப்போ அடிப்படையா இதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா மூணாம் நூற்றாண்டு இல்லை ரெண்டாம் நூற்றாண்டு இல்லை மூ ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பிரதிகள் ஏதாவது வச்சுக்கிட்டு தான் இத பத்தி பேசுறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது இல்லை எந்த ஒரு ஆதாரபூர்வமான பிரதியும் கிடையாம ஒரு இதை சொல்லுவாங்க இந்த மொட்டைக்கா மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது அப்படி இதுதான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் எங்களுடைய கருத்தை வந்து உள்ள நுழைக்கிறதுக்காக நாங்கள் என்னத்தை வேணா சொல்லுவோம் தான் அங்கே வந்து பெராக்லிட்டோசன் இப்போ இருக்குது இந்த கிறிஸ்தவங்க மாத்திட்டாங்க அங்கே வந்து பெரிக்லிட்டோசன் தான் இருந்துச்சு இதான் ஆதாரம் வச்சிருக்கீங்களாப்பா ஆதாரம் இல்ல நாங்க சொல்றோம் எப்ப மாறிச்சு நான் சொல்லணும் யார் மாத்தினாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாத்திட்டாங்களா யார் ஒருவேளை சம்பவம் நடந்த இப்ப இந்த குறிப்பிட்ட யார பத்தி சொல்லிருக்கேன்னு சொல்றீங்களா அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வேணா மாத்தி இருக்கலாம் ஒருவேளை அவங்க வேணா அவங்க கையில இருக்கிற பிரதிகள்ல நம்ம மாதிரி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ஈஸ்டர் ஸ்காலர்ஸ் ரெண்டு பேருடைய இதலயும் ஏதாவது ஒரு பிரதியில வந்து இது வந்து டோசன் இருக்கா எங்கயாவது முந்தைய பிரதிகள் இல்ல முந்தைய முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தான் இருக்குது அது தேற்றத வாழன் தான் கம்ஃபர்டாக தான் அதற்கு அர்த்தம் வந்து தேற்றுகிறவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் கொடுக்க முடியும் சரி இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா யோகான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றத வாழன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே யாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் அடிப்படையா இப்ப இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்றார் நான் போய் தான் உங்களுக்கு அவர் அனுப்ப போறேன் நான் போகாட்டே அவர் வரமாட்டாரு பாத்தீங்களா நாங்க சொன்னது கரெக்டா இருக்கு அவர் போயிட்டு அவர் அனுப்புறாரு அவர் அனுப்பினவரு தான் இவரு எத்தனை நூற்றாண்டு கழிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப அவங்களோட ஆறு நூற்றாண்டு கழிச்சு வந்தாலும் அவர் அனுப்பி தான் இவரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம் கொஞ்சம் நம்ம அடிப்படையாக அந்த வசனத்தை எடுக்கிறவங்க கொஞ்சம் மேலே கீழே வாசிக்கணும் எப்பவுமே வாசிச்சா ஒரு விஷயம் முடிஞ்சு போய் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொல்லி அதுதான் நான் சொல்லுவோம் ஒரு வசனத்தை வாசிக்கணும் அந்த அதிகாரம் என்ன சொல்லுது எப்பவுமே வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிங்கிள் வசனத்தை வச்சு நம்மளுடைய எந்த காரியத்தையும் நம்ம வந்து சொல்றது கிடையாது அதற்கான துணையான ஆதாரங்களையும் வேத புத்தகத்துல இருந்தா நம்ம கொடுக்குறோம் வேதத்தினுடைய ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நம்ம ஒரு ஒரு வாதத்தை அல்லது ஒரு ஒரு அடிப்படையான சத்தியத்தை நம்ம எடுத்து வைக்கும் போது அதுக்கு ஒரு சிங்கிள் வசனத்தை மட்டும் நம்ம ஆதாரமா வச்சு எந்த ஒரு இதையும் வைக்கிறது இந்த நிறைய துர் உபதேசக்காரர்கள் நம்ம இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சபைக்கு நம்ம சொல்லணும் துர் உபதேசக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம் தான் அவங்களுக்கு ஆதாரம் உம் கீழே படிக்கிறதே கிடையாது எதுவும் பறிக்க மாட்டாங்க துர் உபதேசம் செய்கிற ஒரு மக்களை பாத்தீங்கன்னா அது எந்த துரபதேசக்காரர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இருக்கிறது என்னன்னா சிங்கிள் வேர்ட்ஸ் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க மேல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க கீழே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க ஒன்னு ரெண்டாவது அந்த வசனத்தை சொல்லிட்டு நாங்க தான் உண்மையானவர்கள் சொல்லிக்குவாங்க ஆமா எல்லா துரபதேசக்காரங்களும் தங்களை பத்தி சொல்றதுனா நாங்க தான் சரி அப்ப இந்த மாதிரி நாங்க தான் புதுசா சொல்றோம் சொல்றோம் மத்தவங்க எல்லாம் தப்பு நாங்க தான் புதுசான ஒரு காரியத்தை சொல்றோம் நாங்க செய்யறதுதான் சரியா இருக்கு இப்படியெல்லாம் போதிக்கும்போதே நம்ம புரிந்து கொள்ளலாம் இவங்க வந்து தவறான தூர உபதேசக்காரர்கள் அப்படின்னு அப்ப நம்ம வேதத்தை எப்படி பாக்குறோம்னா ஒரு சிங்கிள் வசனத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு வசனத்தை மட்டுமே வச்சு அந்த போதனையை நான் வந்து பேஸ் பண்றது கிடையாது நம்ம பல வேதாகமத்தினுடைய பல உபதேசங்களுடைய ஒரு ஒரு ஆதாரத்தின் பேர்ல தான் நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம் அப்போ இந்த வசனத்திலேயே ஏசு நான் போகாது இருந்தால் அவர் வரமாட்டார் இப்படிலாம் வரார் இப்படிலாம் சொல்றதுக்கு என்ன விஷயத்த அங்க சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத இயேசு சொன்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தினுடைய பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகா இயேசுக்கு சொல்றார் அந்த தேற்றவாளன் வாளன் யாரு அந்த சத்திய ஆவி யாரு அது வந்து சத்திய ஆவின்னு சொல்ற ட்ருத் ஸ்பிரிட் அதான் ரொம்ப அதுல யோசிக்கிறது உண்மையான ஆவியானவர் யார் அவர் ட்ரூத் ஸ்ப்ரிட் யார் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொன்னார் ஃப்ரிட் ஆஃப் ட்ரூத் யாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்ன சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்கள் கடவுளுக்கு பயப்படாதவங்க அவங்க வந்து அந்த ஆபியானவரை அறிந்து கொள்ளலை அதனால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்ப ஆண்ட சொல்லும்போது அவரை நான் அனுப்புறேன்னு சொல்லும் போது அவர் ஏதோ ஒரு புதுசான ஆளா இல்ல வேறொரு தேற்றவாளனா இருந்தாலும் இயேசு அல்லாத வேறொரு தேற்றவாளனாக அவர் இருந்தாலும் அவர் இவங்களுக்கு புதியவர் அல்ல அவர் சொல்றாரு அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் 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 இந்த இடத்துல சொல்லும் போது ஒரு நிகழ்கால விஷயத்தை குறித்து அங்க சொல்றதான் பாக்குறோம் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இருப்பதால் இருப்பதால் அப்போ நிகழ்காலத்துடைய ஒரு தொற்று தொடர் சொல்லாகத்தான் அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த வசனத்துல இருப்பதால் அப்படின்னு பாக்குறோம் பதினாறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு இருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு இருக்கிறார் வந்து என்னன்னா அந்த கிரியை குறித்து ஏன் இந்த வார்த்தை ஒரு டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு வெந்தேகோஸ்தயின் ஆள்ல பரிசுத்தாவியானோர் ஊற்றப்படுவதற்கு முன்பாக பரிசுத்தாவியான எப்படி எல்லாம் கிரியை செஞ்சார்னு பார்க்கும்போது சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்களுக்கு அவர் இறங்கினார் குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு அவர் இறங்கினார் குறிப்பிட்ட காரியங்களுக்காக மக்களோடு கூட அவர் செயல்பட்டத பாக்கிறோம் எல்லா மக்களுக்கும் சில இடத்துல அற்புத அடையாளங்களுக்காக சில இடத்துல தன்னுடைய பலனை காண்பிக்கும்படியாக சில வல்லமைகளை வெளிப்படுத்தும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் ஆனா ஏசுகிறிஸ்துடைய மரணம் உயர்த்துவதற்கு பிறகு மேல் வீட்டு அறையில் அவங்க கூடின போது அங்க ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னா அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியினாலே பெறப்படுகிற அந்த அபிஷேகம் என்பது விசுவாசிகளை அவர் கூட இருந்து நடத்துகிறார் அவர் வந்து வழி வழி இன்னது என்று போதிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வேதத்துல இருந்து தெளிவாக கற்றுக் சக்தி ஆவியானவர் அப்படின்னு அதுதான் அப்ப அவரை குறித்து நமக்கு தெளிவாக வேதம் சொல்லுகிறத பாக்குறோம் அடுத்தது ஏசகிறிஸ்தா அது மட்டும் சொல்லாம யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றடவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் தாசன் ரொம்ப நல்லா இருக்கு பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் அப்போ இந்த கேள்வியை எழுப்புறவங்க நம்ம சொல்ற பரிசுத்தாவின் இன்னொருவருக்கு ஒப்பாகமோ தேற்றவாள இன்னொரு மாத்தி மாத்தி மாதிரி பேசுறாங்க இதுல ரொம்ப தெளிவா ரெண்டு ரெண்டும் பரிசுத்தவா தேற்ற ஒண்ணுதான் ஒண்ணுதான் தேற்றவாளன் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப பரிசுத்தாவிதான் தேற்றவாளன் அப்படின்னு சொல்லப்படும் போது இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப இங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பாக்குறோம் இப்ப அடுத்தது பார்க்கும்போது அப்படி வர்றவர் என்ன செய்வாரா நான் உங்களுக்கு போதித்த என் நாமத்தினாலே அனுப்ப போகப்பட தேற்றவாளர் இயேசுவின் நாமத்தினால் அனுப்பப்படுகிறவர் அவர் வந்து ஏதோ ஒரு நாமத்துல வர்றவர் அல்ல அவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பிதா அனுப்புகிற தேற்றவாளன் இரண்டாவது இயேசு சொல்றாரு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இயேசு என்ன போதித்தாரோ ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நமக்கு போதிப்பது இதுதான் வந்து அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்ப வார்த்தைத்தாவியானவர் நமக்கு போதிப்பார் பரிசுத்தாவியானவர் நமக்கு விளக்கி சொல்லுவார் ஏசு கிறிஸ்து போதித்தனுடைய அடிப்படையிலே நமக்கு விளக்குவார் ஏசு கிறிஸ்து என்னத்தை நமக்கு போதித்தாரோ என்னத்தை நமக்கு சொன்னாரோ அதன் அடிப்படையிலே நமக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இது மட்டுமல்ல யோகான் சிவிசேஷம் பதினஞ்சு இருபத்தாறுல பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்தியாவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி இப்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பிதாவினத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற தேற்றவாளன் இது ரொம்ப முக்கியமான கிறிஸ்து இந்த தேற்றவாளன் அனுப்புகிறார் இங்க முக்கியமான நான் தான் அனுப்புறேன் அப்படிங்கிறார் பிதாவினிடத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்ப இத கிளைம் பண்ணக்கூடியவங்க எங்களுடைய தீர்க்கதையேதான் ஒத்துக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்ப பரிசுத்த வேதாத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தப்பான விஷயத்த வந்து கிளைம் பண்ணும்போது இயேசுதான் அவருடைய தீர்க்கதரிசி அனுப்பினார்னு அவங்க நம்பணும் ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியுமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்ன என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் ஏசு என்ன சொன்னார் அவர் யாருங்கிறதை சாட்சி கொடுக்கணும் அவர் யாரு அவர் தேவனுடைய குமாரன் தேவன் தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் முன்னா அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறார் அப்போ அவரை குறித்து சாட்சி கொடுக்கணும் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும் இவர் தேவனுடைய குமாரன் இவர் தான் வந்து நியாயந்திருக்கிறவர் இவர் தான் உயிரோடு கூட எழுப்ப கொடுக்கிற சாட்சி கொடுக்கணும்

என்ன மகிமைப்படுத்துவாரு என்னுடைய இதுல இருந்து அவர் எடுத்து போதிப்பாரு நான் போதித்தவைகளை போதிப்பாரு அதுதான் புதுசாக போது அப்ப இல்ல என்னுடைய விஷயங்கள்ல இருந்து அவர் போதிப்பாரு

லூகா சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எழுவதாம் வசனம் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசனம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் நான் என்னை தேவனுடைய குமாரனு தானே சொன்னேன் அப்போதான் நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து தேவதூசன் சொன்னேன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கறார் அதே இடத்துல வந்து இருபது லூக்கா இருபத்தி ரெண்டு எழுபதுல பார்க்கும்போது அதற்கு அவர்கள் எல்லோரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள்

இப்ப இவங்க சொல்ற தேற்றவாளன் ஒருவேளை பெரிக்லிட்டோஸ் என்ன போதிச்சாரு குமாரன் குமாரன் இல்லைன்னு இல்லைன்னு போதிச்சாருன்னா அப்பேசுடைய போதனைக்கு எதிரான போதனை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்தது ஏசு கிறிஸ்து தன்னை தன்னுடைய தன்னுடைய பிதாவை அறிமுகப்படுத்தினார் அவரை வந்து பிதான்னு அறிமுகப்படுத்தினார் அதான் ரொம்ப முக்கியமான கூப்பிட்டு சொன்னார் அப்ப வேதத்துல வாசிக்கிறோம் மத்த ஐந்து நாற்பத்தஞ்சுல

அவன் அனுப்பின தேற்றவாளன் இயேசு போதித்து தான் போதிக்கணும் சார் இப்ப நீ என்ன பிதான கூப்பிடாதேன்னு சொல்றாருன்னு சொல்லி போதிச்சா இயேசுக்கு எதிரான போதனையா இயேசு உடைய போதனையா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு மத்த இயேசு விசேஷம் அஞ்சு நாற்பத்தி நாலுல இயேசு என்ன போதித்தார்னா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் இது ரொம்ப அற்புதமான வசனம்

வேதாகமத்தினுடைய கிருஷ்ணனுடைய மலை பிரசங்கம் எனக்கு வந்து ரொம்ப அடிப்படையாக இருந்தது அதன் அதை தான் நான் என்னுடைய போராட்டத்துக்கு ஆணிய அஸ்திபாரமாக வைத்து கொண்டேன் அப்படின்னு கருத்து அடிப்படையில் அவர் எழுதுறார் அப்போ இது என்ன அப்படின்னா உன்னை சபி சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதமான உபதேசம் இது வந்து நார்மலா வந்து சொல்லுவாங்க நன்மை செஞ்சவனுக்கு தீமை செய்கிறது மிருக குணம் நன்மை செஞ்சவனுக்கு நன்மை செய்கிறது அது மனித குணம் தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்கிறது ஒரு தெய்வீக குணம் அப்படிம்பாங்க அப்போ ஒரு இது ஒரு மனித தன்மையோட அல்ல ஒரு தெய்வீக தன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார் கண்டிப்பா நம்மளை வந்து தெய்வீக மக்களாகத்தான் அவர் பார்த்தார் சாதாரண மனுஷ லெவல்ல இருந்த என்ன உன்னை அடிக்கிறவனே நீ அடி உன்னை திட்டுறவனே நீ திட்டு சபிச்சா திருப்பி சபிச்சிருவா சபிச்சா நீ அமைதியா வந்துரு அப்படி சொல்லலாம் மனிதனா இருந்தா ஓகே ஆனா அதையும் தாண்டி இயேசு தெய்வீக குணத்தை கற்றுக் கொடுத்தார் என்னன்னா

கண்டிப்பா பெராக்லிட்டோஸும் பெரிக்லிட்டோஸும் முடியாது நமக்கு கற்றுக் கொடுக்குது அது மட்டும் இல்லை அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம் பாருங்க வேதாகமம் வந்து விவாகரத்து என்பது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விபச்சாரத்துக்காக மட்டும்தான் விபச்சார காரணத்துக்காகத்தான் தான் விவாகரத்து என்பது வேதம் கொடுக்கிற ஒரு அடிப்படையான காரியம் ஏதோ விளையாட்டுக்காக விளையாட்டுத்தனமாக திருமண வாழ்க்கையை நம்ம வந்து செய்துவிடக்கூடாது விபசாரத்து காரணத்துக்காக தான் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கறதுல வேதாகம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது சில காரணங்களை எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அடிஷனலா தான் சில நிர்பந்தங்கள் நிமித்தம் கொடுக்கப்படுகிற சில விஷயங்களை வேதம் கற்றுக் கொடுக்குது ஆனால் இப்ப நீங்க சொல்ற தேற்றவாளன் விவாகரத்தை குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அடிப்படையாக சில நிபந்தனைகளை கொடுத்து சொல்லியிருக்கிறாரே இல்ல விரும்பினா ஒரு விருப்பம் உங்களுக்கு அந்த பெண்ணிடத்துல தேவை நிறைவடைந்து விட்டால் நீங்க செய்யலாம் அது என்ன தெரியல இது தனி மனிதனுடைய எண்ணத்தையும் சுதந்திரத்தையும் பொறுத்து அமைகிறது ஆனால் கடவுளுடைய திட்டம் அதில் இல்லை கண்டிப்பா அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது அது மட்டுமல்ல வேதாகமும் சொல்லுகிறது ஒருவர் சுமையை அதாவது மத்திய சுவிசேஷம் இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு லூக்கா விசேஷம் பதினொன்னு ஐம்பது இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஒருவருடைய அந்த பாவம் அதாவது முந்தின மனிதனுடைய பாவம் வந்து மற்றவர்களுக்கு போகிறது அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அந்த பாவத்தை சுமப்பார்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அந்த பாவம் சுமக்கப்படும் அப்படிங்கிறத குறித்து வேதத்தில் அந்த வாக்கியங்கள் தெளிவாக சொல்லுகிறது ஆனா நீங்க சொல்ற தேற்றவாளன் இதை உபதேசித்தாரா இதை சொன்னாரா ஒருவேளை நீங்க சொல்ற அந்த பெரிக்லிட்டோஸ் அந்த இந்த காரியத்தை சொன்னாரா சொல்லல அப்போ இதுக்கு எதிரான காரியத்தை சொன்னார் ஒருத்தர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்கள்னு தான் நீங்கள் சொல்றீங்க அப்போ இயேசுவோட உபதேசத்துக்கும் அவரோட உபதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எந்த சம்பந்தம் மேல நேர எதிரான உபதேசத்தை தான் அவர் போதித்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஏசத்தில் வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தாறு வரைக்கும் இயேசுகசு சொல்லும்போது தன்னை அவர் வந்து உலகத்தின் நியாய நியாயாதிபதியாக சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக சொல்லுகிறார் ஏசு தன்னுடைய வாழ்நாளில் சொன்ன வார்த்தைகள் அப்போ இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துன் தான் தான் நியாய நாளின் அதிபதி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பெரிக்லிட்டோஸ் ஒருவேளை இயேசு சொன்னதாக சொல்லுகிற பெரிக்லிட்டோஸ் இயேசுடைய இந்த உபதேசத்தை ஆதரித்தாரா ஏசு கிறிஸ்து தான் நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறாரா உலகத்தை நியாயத்திற்கும்படியாக இயேசு வருவார் என்று சொல்லிருக்கிறாரா இப்போ இந்த மாதிரி பல காரியங்கள் வசனம் சொல்லுது மற்ற இருபத்தெட்டு இருபது மார்க் பத்து நாற்பத்தஞ்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அநேகரை மீட்கும் பொருளாக அவர் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனையும் கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்குறோம் அநேகரை மீட்கும் பொருளாகத்தான் அவர் வந்தார் அப்படின்றத பார்க்குறோம் இப்ப ஏற்கனவே பார்த்தது போல அநேகருடைய பாவத்தை சுமக்கும்படியாக வந்தார் அவருக்கு முன்பாக வந்த யோவான் ஸ்தானம் சொன்னாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார் அப்ப பாவங்களை சுமக்கிறவராகத்தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆனா நீங்க சொல்ற பெரிக்லிட்டோஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொன்னார் அவர் பாவத்தை சுமந்து மறித்தார்னு சொன்னாரா இல்லையே கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அநேகருக்காக கொடுக்க வந்தேன்னாரே அப்ப நீங்க சொல்ற பெரிக்லிட்டோஸ் வந்து இயேசு மறித்தார்னு சொல்லி ஒத்துக்கிறாரா இல்ல அப்ப ஏசுக்கு சொல்ற நான் போதித்ததை என்னுடைய போதகத்திலிருந்து எடுத்து போதிப்பார் நான் என்ன உங்களுக்கு போதித்தனோ அந்த போதகத்திலிருந்து உங்களுக்கு அவர் வந்து வழிகாட்டுவார் போதிப்பார் அப்படின்னு தான் வசனம் சொல்லியிருக்கு அப்ப அப்போ இயேசுடைய போதனைக்கும் நீங்க சொல்ற பெரிக்லிட்டோஸோட போதனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்போ அங்கே வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்கே அந்த பெரிக்லிட்டோஸுக்கும் எங்க வேதம் சொல்லுகிற பெராக்லிட்டோஸுக்கும் சம்மந்தமே கிடையாது வேதம் சொல்லுகிற பெராக்லிட்டோஸ் தேற்றவாளன் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் சக்தி ஆவியானவர் அவர் தேவன் அதான் ரொம்ப முக்கியமானது அவர் தேவன் தேவத்துவத்துல இருக்கக்கூடிய அவரை நீங்க வந்து சாதாரண மனுஷ லெவலுக்கு இருக்கிறீங்க அவர் நம்மோடு கூட எல்லா காலங்களையும் இருக்கக்கூடியவர் ஒரு சாதாரண மனுஷன் குறிப்பிட்ட நாள்லதான் இருக்க முடியும் அது முக்கியமான வார்த்தா தான் உங்களோட கூட இருப்பார் ஒரு 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 மனுஷன் எத்தனை நாள் உங்க கூட இருக்க முடியும் ஒருவேளை இருபத்தி மூணு வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷம் இருக்கலாம் முப்பத்தஞ்சு வருஷம் அவ்வளவுதான் ஒரு மனித நாள் இருக்க முடியும் ஆனால் எண்டெண்டைக்கும் நம்மோட கூட இருக்கக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் அப்போ பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் என் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தக்கூடியவர் என்று சொல்லி வேதாகம் பாருங்க ஏசு கிறிஸ்து ஆகிய கடவுள் அதான் சொல்றார் உலகத்தின் முடிவு பரியந்தான் உங்களோட கூட இருக்கோட இருக்கு அதான் ஏசு கிறிஸ்து சொல்ற முடிவு பரியந்தம் அப்போ வேதத்தினுடைய வார்த்தைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இவர்கள் சொல்லுகிற இந்த போலியான வாதங்கள் என்னைக்குமே நிக்காது ஏன்னா இயேசு இன்னும் அடிசலா போதிக்கும் போது கூட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்கும் போது மார்க் சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்கள் எவனும் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று அவன் கேட்டபோது ஏழு பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்கள் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலல்லவா அல்லவா தப்பா எண்ணம் கொள்கிறீர்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார் யாருக்கு சம்சாரமா யாரு மனைவி புருஷனா இருப்பான்னு கேட்டதுக்கு இயேசு சொன்னாரு நீ தேவனுடைய வல்லமையும் அறியல நீ தப்பா அறிஞ்சு வச்சிருக்கிற தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிற ஏன்னா அங்கேயும் போய் கல்யாணம் குடும்பம் குட்டி புருஷம் கொண்டாட்டி உலகத்த பிரகாரமான உறவுகள் இப்படின்னு நீ நீ நினைச்சிருந்தீனா நீ கடவுடைய வல்லமே நீ அறிஞ்சுக்கல உனக்கு வந்து வேத வாக்கியத்தையும் நீ தப்பா தான் புரிஞ்சு அப்படி இருந்திருக்காங்க அப்பவே ஒரு சில கூட்டங்கள்லாம் அப்படி இருந்திருக்கு அப்ப சில எண்ணங்கள் அப்படி இருந்தபோது என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல நீ அங்க பொண்ணு கொடுக்குறதும் இல்ல அங்கே கல்யாணமும் கிடையாது பொண்ணும் எடுக்கிறதும் கிடையாது நீ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம் இந்த வேலையெல்லாம் அங்கே கிடையாது அங்கே எல்லாம் பரலோக தேவது பரலோகத்தை தேவ தூதரை போல் இருப்பீர்கள் அவர்களுக்கு என்ன கிடையாது அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க உடல் உடல் ரீதியான சம்பந்தங்கள் அவங்களுக்குள்ள இருக்காது தேவ தூதர்கள் அங்கே தேவனை ஆராதித்து துதித்து அங்கே எப்பொழுதும் தேவனோடு கூட சந்தோஷமாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை கத்தரோடு கூட வாழ்கிற கடவுள் கூட இருக்கிறத விட உலகத்துல வேற என்ன இன்பம் இருந்துக்கிட்டு அவர் கூட உட்காரும் போது உலகத்துல ஒரு சாதாரண ஒரு அழகான ஒரு பிள்ளையவோ அழகான ஒரு பெண்ணையோ அழகான அழகான ஒரு முகத்தையோ நம்ம போதே ஒரு இனிமையா இருக்கு அழகான ஒரு சீனரி போது இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படிலாம் நினைக்கிறோம் இப்போ உலகத்துலயே எல்லா அழகை விட அழகான ஒருவர் இறைவன் தான் அவரை விட அழகு வேற எதுவும் சொல்ல முடியாது அவரை போய் பார்த்துட்டு நம்ம ஒரு காலத்துல நமக்கு வந்து அது ஒரு ஒரு சலிக்குமா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் வேற என்ன ஞாபகத்துக்கு வரும் தோணுமா அதெல்லாம் வந்து உணர்வுகள் வருமா அந்த இடத்துல போய் நம்மளுடைய உலக பிரகாரமான இந்த இச்சைகள் அங்க வருமா உலக பிரகாரமான சரீர பிரகாரமான உடல் ரீதியான காரியங்கள் அங்க வருமா ஏன் ஏசுக்கு சொம்ப அழகா சொல்றாரு மாம்சமும் ரத்தமும் அதை சுதந்திரிப்பது இல்ல இல்லை அப்ப இதுதான் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுடைய பெரிய இதத்தான் போதிச்சாரா ஏசு கிறிஸ்து போதிச்ச பரலோகத்தை போதிச்சாரு அவங்க பெருக்கிலிட்டோஸ் நேர் எதிரா போதிச்சா நீங்களே சொல்றீங்களே அங்கேயும் திருமணம் இருக்கும் அங்கேயும் உடல் ரீதியான சம்பந்தங்கள் இருக்கும் இப்படி பல விஷயங்கள சொல்றீங்களே அப்படின்னா உங்களுடைய பெருக்கிலிட்டோஸும் எங்கள் வேதம் சொல்லுகிற பெராக்கிலிட்டோஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பெராக்கிலிட்டோஸ் என்பவர் தேற்றரவாளன் அவர் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் எந்தென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர் அவர் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் இன்றைக்கும் தேவ ஜனங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் என்று மாற்றமும் இல்லை அவருடைய உபதேசம் ஏசு என்ன போதித்தாரோ அதைத்தான் எங்களுக்கு அவர் இன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறவராக எங்களை நடத்துகிறவராக அதை விளக்குகிறவராக எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்லி நம்ம நம்புறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் அதுதான் நாங்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு வார்த்தை ஜாலங்களெல்லாம் வச்சு தேவ பிள்ளைகளை ஏமாற்றுறது ஜனங்களை ஏமாத்திடலாம் கிறிஸ்தவங்களை ஏமாத்திரலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இனி அவங்க இந்த வார்த்தைகளை வச்சு பேச மாட்டாங்கன்னு நம்பலாம் நிச்சயமா வந்து கத்த பெரிய காரியங்களை செய்வாரு சந்தோஷானே